எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியா இருந்தாலும் சரி, மனுஷங்க மனசு மாறாத வரைக்கும் அந்த தொழில்நுட்பத்தை ஏடாகூடமாக தான் பயன்படுத்துமே தவிர இந்த சமுதாயம் கரெக்டாக பயன்படுத்தாது. சிம்பிள் விஷயம் எடுத்துக்கோங்க, அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தையோட செக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். மேலை நாடுகளில் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எப்போ அந்த செக்ஸ் என்னன்றது தெரிஞ்சதோ, ஆனா பெண்ணான்றது தெரிஞ்சிடுச்சோ, ஒரே கோலாகலமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சிரிக்கக்கூடிய மாதிரி, ப்ளூ கலர் வந்தால் அது ஆண் குழந்தை, பிங்க் கலர் வந்தால் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம அரசாங்கம் தடை விதிச்சிருக்குது கருவில் இருக்கிற குழந்தையோட செக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. ஏன் இந்த ஜனங்க தெரிஞ்சுக்கிச்சேன்னா, அந்த பெண் குழந்தைய கருவிலையே கொண்டுடுங்கன்றதுக்காக தானே. இன்றைக்கி இன்டர்நெட்டுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், உன்னோட ஒரு ஃபோனுக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்குது, உன்னால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஜனங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்குதுங்க? ஜாதி பெருமை பேசுகிறதுக்கு, மீன்ஸை போட்டு அடுத்தவங்கள துன்புறுத்துறதுக்கு அதுக்கு தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொழில்நுட்பம்ன்றது வந்து எவ்வளோ மாறினாலும் சரி, எஜுகேஷன்ன்றது அந்த விழிப்புணர்ச்சின்றது கொண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே மாற்ற முடியாது. இப்போ இந்த விழிப்புணர்ச்சின்றதை பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஆண்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்கிட்ட தான் சொல்லணும், டே உன் தட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடு, அடுத்தவன் வீடு திறந்துருக்குதுன்றதுக்காக உள்ளே போயிட்டு திருடிட்டு நீ நியாயம் பேசின்னு இருக்காத, ஏன் கதவை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான்றது வந்து உன்னோட பிரச்சனை கிடையாது. உன் பிரச்சனை உன் கண்ணன் எந்த சைடில் நீ திருப்புறன்றதை தான் பார்க்கணும். அதே மேலை நாடுகளில் பாருங்கள், ஒரு பொண்ணு ஜட்டி பிரா போட்டுட்டு போனால் கூட அதை பார்த்து விசில் அடிக்கிறவனோ இல்லை அசிங்கமாக பார்க்குறவனோ யாரும் கிடையாது. இங்கே காலிலேருந்து தலை வரைக்கும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போட்டோம், விசில் அடிச்சுட்டு தனியாக போக முடியாது இந்த ஊரில் இந்த ரோட்டில். அப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பெண்களால் வரதில்லை, ஆண்களால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அந்த ஆண்களுக்கு தான் விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தா நீ ராஜா விட்டு கண்ணு கூட்டிடான்னு சொல்லிட்டு ஓவராக துள்ளாமல் அவனோட கடமைகள் என்னன்றதை கற்றுக் கொடுத்து, ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்ப்பாங்களோ, பெண்ணுன்றதே நினைவு அந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. என் வாழ்க்கை இது, நான் இதை கம்ப்ளீட்டாக நான் இஷ்டப்பட்ட பிரகாரம் வாழ்வேன், அதுக்காக அறிவுரையே சொல்லாமல் விட்டுடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கண்டிப்பாக அறிவுரை சொல்லணும், கண்டிப்பாக நிறைய வாட்டி எடுத்து சொல்லணும். ஆனால் தற்கொலை பண்ணிப்பேன்ற மிரட்டல், அந்த கனவுகளை பலாத்காரம் பண்ணுறதுன்றது நடக்காமல் எப்போ ஒரு கிராஸ் ரூட் லெவலில் விழிப்புணர்ச்சி வருதோ அப்போ தான் இந்த சமுதாயம் மாறுமே தவிர, தொழில்நுட்பம் எவ்வளோ மாறினாலும் ஆண்களும் பெண்களும் மாறாமல் இந்த உலகம் மாறாது.